نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد இன்றைக்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்கள அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையினால் அவர் கருணையாக்கி இருக்கின்ற ஒரு உன்னதமான வணக்கத்தினை மேற்கொண்டவர்களாக அவரது மார்க்கத்தை தெரிந்து கொள்கின்ற ஒரு சபையாக இந்த ஜும்மாவுடைய தினத்தையும் நமக்கு அமைத்துக் கொண்டவர்களாக கணித்துக்குரியவர்கள இன்றைக்கு நாம் இந்த சமூகத்தில் தனிப்பெரும் ஒரு காரியத்தை ஒரு கூட்டமைப்பாக இருந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த அடிப்படை முன்னிறத்தை இறை தூதர்களை இறைவன் அனுப்பி வைத்தானோ அதன் அடிச்சுவட்டிலே இந்த சமுதாயத்தில் மிச்சமுண்டான பணிகளை செய்வதற்காக இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லாஹ் சிலாகித்து சொல்கின்ற ஒரு அருமையான பணி இந்த அழைப்பு பணி. வல்தக்கும் மின்கும் உம்மத்தின் செயல், உங்களில் ஒரு சமுதாயம் நன்மையின் பக்கம் மக்களை அழைப்பவர்களாக இருந்து கொண்டே இருக்கிறது. மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி தீமையிலிருந்து அவர்களை தடுத்துக் கொண்டிருக்கட்டும். உலாய்க்க உமன் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறார். அந்த உன்னதமான பணியினை நாம் மிக பெரும் சிரமங்களுக்கு இடையில நம்முடைய சொந்த வேலைப்படுகளைய வேலைப்படுகளை எல்லாம் ஓரம் கட்டி வைத்து விட்டு இந்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய பணி அழகான பணி, இது எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், யார் அல்லாஹுவின் பாதையில் மக்களை அழைத்து நல்லதும் புரிகிறானோ அவர் மிகச்சிறந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறான் என்று இறைவன் குறிப்பிடுகிறார். ஆனால் அழகான பணியாக இருந்தாலும் இது ஆபத்துகள் நிறைந்த பாதைகளை நாம் கடந்து செல்ல வேண்டிய சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனெனில் நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், பொதுவாக நம்மை பார்க்கக்கூடியவர்கள் மிகவும் நம்மை பரிசுத்தமாக எண்ணக்கூடிய நிலை இருப்பதை பார்க்கிறோம். மனிதர்களுக்கு அப்பாற்பட்டு நம்மை பார்க்க கூடாது. அல்லாஹ்வுடைய வேதத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது, தவறான வழியில் செல்லக்கூடியவர்களுக்கு சைத்தான் அதிகமாக பிடிக்கப்படி போட மாட்டான், அவங்க பக்கத்துல போகவே மாட்டான். யார் சரியான வழியினை தேர்ந்தெடுத்து செல்கிறார்களோ எப்படியாவது அவர்களின் வழியில் குறுக்கிட்டு அவர்களை வேறு வழியின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதை சைத்தான் எல்லா நேரத்திலும் மற்றவர்களை கண்காணிப்பதோட அதிகப்படியான கண்காணிப்பை நம்மின் மீது செலுத்திக் கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேதத்திலே ஒரு வசனத்தை சுட்டி காட்டப்பட்டான். அந்த வசனத்துடைய கருத்தை பாருங்க என்ன, இந்த உலகத்தில் பெரும்பான்மையானவர்கள், இந்த உலகத்தில பெரும்பான்மையானவர்களுக்கு சிந்திக்கும் திறன் இருக்குமானால் சிந்திக்க மாட்டார்கள், நல்லதை பேசுகின்ற வாய்ப்பு இருக்கும் பேச மாட்டார்கள், கேட்கின்ற வாய்ப்பு இருக்கும் கேட்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய குறிப்பிடுகிறார். இவர்கள் கால்நடைகளுக்கும் கீழானவர்கள். அந்த மாதிரி ஒரு பெரும்பான்மை நிலையில அவர்களை வென்றெடுக்கின்ற பணியை இறைவன் நம்மிடம் தந்திருக்கின்றனர். அப்படி இருக்கக்கூடிய மக்கள் தான் சரியான வழியின் பக்கம் மக்களை திருப்பி கொண்டு வந்து அவர்களை சூழத்தின் பக்கம் அழைக்கின்ற ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்வதை பார்த்தால், வலக்கது தரானாலி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வலின்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அநேகமானவர்களை நரகத்திற்காக நாம் ஒதுக்கி விட்டோம். அவர்களுக்கு இதயங்கள் இருக்கும் சிந்திக்க மாட்டார்கள், சிந்திக்கும் திறன் இருக்கவே இருக்காது, எதை பத்தி சிந்திக்கவே மாட்டோம். அதே சமயத்தில் ஆதானும் லாயசமான நபிகா, சரி இருக்கும் அதாவது எதையும் கேட்க மாட்டார்கள். உலகம் ஆயுனில் லாயுசீரும் நபிகா, கண்களை கொண்டு எதையும் அவர்கள் பார்க்கவும் மாட்டார்கள். உலாய்க்கலாம் நாம் பல்வும் அவர்
இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், அதை விட மட்டமானவர்கள் அல்லாஹ் குறிப்பிடுவார். அது போன்ற சிந்தனை படைத்தவர்களை ஒரு சரியான வழியின் பக்கம் கொண்டு வருவது என்று சொன்னால் மிகப்பெரிய முயற்சிகளை, மிகப்பெரிய விலைகளை நாம் கொடுக்க வேண்டி வரும். இந்த சமுதாயத்தில் நாம் கொடுத்திருக்கிறோம், அதில் மாற்றுத்தரத்தில்லை. நிறை இழப்புகளை சந்தித்திருக்கிறோம், அதில் மாற்றுத்தரத்தில்லை. இந்த இழப்புகளை நாம் சந்தித்ததற்கு காரணம் என்ன? நாம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பணி அழகான பணி, ஆனால் ஆபத்துகளை கடந்து அந்த பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை தான் அல்லாஹ்வுக்கு குறிப்பிடுகிறார். இப்படி ஒரு காரியத்தை நாம் கையில் எடுத்தோம் என்று சொன்னால் இதற்கு நேர் எதிர்ப்பு அல்லாஹ் சவலப்பட்டு வந்தானே அவன் எப்படி இருப்பான்? அவன் சும்மா விடுவானா? அவன் அல்லாஹ்கிட்ட சொல்லும் போதே சொன்னான், இலா யௌமி இப்ராஹீம், மறுமை நாள் வருகின்ற வரை எனக்கு அவகாசம் தர வேண்டும். அவ்வளவு தெளிவா அடிக்கிறான், இலா யௌமி இப்ராஹீம், மறுமை நாள் வருகின்ற வரை எனக்கு அவகாசம் தான். எதுக்கு? யார் மூலமாக என்னை நீ வெளியேற்றினாயோ அவரின் சந்ததிகளை நான் வழிகெடுக்க வேண்டும். எந்த வகையிலும் என் ஐதியமும் அவங்களுக்கு எதையெல்லாம் செய்யக்கூடாது எல்லாத்தையும் செய்ய வைப்பேன். பல உதவி என்னும் பல உபந்தி என்னும் அவர்களை நான் வழிகெடுப்பேன், அவர்களுக்கு நான் ஆசைகளை ஊட்டுவேன். ஷைத்தான் கூட இருந்து எல்லாத்தையும் தூண்டுவோம். அந்த தூண்டுதலுக்கு இடையில் தான் இந்த பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப அவ்வளவு சிரமத்திற்குரிய ஒரு நேரத்தில் இந்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், குறிப்பாக அவன் தன் வழியில இழுத்த மக்களை இறை வழியில் நாம் திருப்புகிறோம் என்று சொன்னால் அவருடைய கோபம் கடுமையாக இருக்கும். அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு எப்படியாவது இந்த பணியை தடுத்து நிறுத்தணும், அது ஏதாவது ஒண்ணு கிடைக்குமான்னு பார்ப்போம். அத நம்ம கண்ணுக்கு முன்னால பார்த்துட்டு வரும். அப்ப இந்த சூழலில அல்லாஹ் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான், ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய தன்மை எப்படி இருக்கணும், இறைவனுக்கு கட்டுப்பட்டு மனோ இச்சைகளை தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ் சொன்னதை செயல்படுத்த வேண்டும். இது முஸ்லிம்களுக்குரிய அடிப்படை. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் நிலைப்பாட்டை பார்க்க முடிகிறதா? பெரும்பான்மையாக மனோ இச்சைகளுக்கு அடிமையாகி அவர்கள் எதை எண்ணுகிறார்களோ அதுதான் மார்க்கம், எதை அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்களோ அதுதான் இஸ்லாம். ஆனால் இஸ்லாம் என்று இறைவன் சொன்னதையோ இறை தூதர் காட்டி தந்ததையோ இன்றளவு நடைமுறைப்படுத்துவதற்கு தயக்கம் காட்டுவதை பார்க்கிறோம். எடுத்து சொன்னால் வெறுப்போடு பார்ப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் வெறுத்தாலும் இறைவன் தன்னுடைய ஜோதியை பூர்த்தியாக்கியே தருவான். எந்த தடை இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்தெறிந்து இந்த கொள்கை பரவுவதற்கு, இந்த கொள்கை மக்களிடம் போய் சேர்வதற்கு இறைவன் நிச்சயம் உதவி வருவான் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இதை முதல்ல நம்ம மனசுல வச்சுக்கணும். அல்லாஹ்வுடைய வேதத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு சில வரலாறுகளை நமக்காக சொல்லிக்காட்டும். ஏன் அந்த வரலாறு சொல்லப்படுதுன்னு சொன்ன, அந்த வரலாறை நாம் படிக்கின்ற பொழுதுதான் நம்முடைய பயணம் எந்த மாதிரி பயணங்கிறன்னு பார்க்க முடியும். இதுல ஒரு ஆளு சருக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் உணர்ந்த லிஸ்ட் சேர்த்துவாங்க. ஏன்? அப்பதான் இந்த பணியை முடக்க முடியும், இந்த பிரச்சாரத்தை ஒடுக்க முடியும், அவர்கள் தங்களுடைய இஷ்டத்திற்கு எதையும் செய்ய முடியும். அதனால் அதை கொண்டு வந்து வைப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், வத்லு அலைஹிம், வத்லு அலைஹிம், ஒருவருடைய வரலாறை அவர்களுக்கு நீங்கள் சொல்லி காட்டுங்கள். யார் ஆத்தையினாகும் ஆயாத்தினா, அல்லது ஆத்தையினாகும் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை எல்லாம் அவருக்கு நாம் தந்துடும். ஒரு இறை தூதருக்கு தருகின்ற எல்லாவற்றையும் இறைவன் தந்திருந்தான். அந்த இறை தூதர்களுடைய தன்மை மட்டும் கொடுத்துரு, எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அந்த அளவுக்கு அறிவு மிகுந்த அறிவில், மார்க்க அறிவில் அவருக்கு சளைத்தவர்கள் என்று நீங்க நம்ம சொல்றோம்ல, இந்த மாதிரியா உலக அறிவு எல்லா வகையிலும் கூந்து வராங்களே, எப்படிதான் இந்த அறிவு நம்மளுக்கு நம்ம யோசனை பண்றோம், நம்ம சிந்திக்கிறோம், ஆச்சரியமா பார்க்கணும் எல்லாம் சொல்றோம். அது போன்ற ஒரு நபருடைய வரலாறை அல்லாஹ் சொல்றான், அல்லது ஆத்தைனா உன் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை எல்லாம் அவருக்கு நாம் தந்திருந்தோம், ஆனால் அதிலிருந்து அவர் விலகி கொண்டார். காண மிளகுவாங்க, ஒரு படி நம்ம இறங்கணும்னு சொன்ன, ஒரு பக்கம் சரிஞ்சோம்னு சொன்னா சட சட சரஞ்சு கீழே போய்கிட்டே ரொம்ப கவனமா இருக்கும். இந்த பையில இருக்கும் அவ்வளவு அழகா நல்லா அந்த வரலாறை சுட்டி காட்டுறாங்க.
சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலவ் ஷிக்னா லரஃபஅனா, நாம் நாடினால் அவரை உயர்த்தியிருப்போம், வலாகின்னஹு அக்லத இலல்லாஹ், அவரை இந்த பூமியிலே நாம் தங்க செய்தோம், ஃபஅத்பஅஹு ஷைத்தான், ஷைத்தான் அவரை பின்தொடர்ந்தார், ஃபகான மினல் ஹாவீன், அவர் வழிகட்டவர்களில் ஒருவராக மாறிவிட்டார். அல்லாஹ் ரப்பலாவின் கூறுகிறார், இவ்வளவு ரொம்ப நெருப்பு மேல நடக்கிற மாதிரிதான் நாம் செய்யக்கூடிய பணிகள், நம்முடைய பிரச்சாரம் நெருப்பு மேல நடக்கிற மாதிரி ரொம்ப கவனமா இருக்கும். ஒரு படி கீழே இறங்கணும்னா எல்லாம் சுத்தமா அவுட்டாயும், வாஷ் அவுட்டாயும். அவ்வளவு தெளிவாக இறைவன் துடைய வேதத்தில் இந்த பணியில் நீங்கள் எவ்வளவு கவனம் செலுத்தணும், கொஞ்சம் அசால்ட்டா என்ன நடக்கும்ன்றது அல்லாஹ் சொல்றானே, இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? மற்றவர்களை காட்டிலும் கூடுதல் கவனம் நம்ம மீதுதான் சைத்தான் செலுத்துவான். காரணம், பலருடைய நேர்வழிக்கு நாம் காரணமாக இருக்கின்ற பொழுது நாம் வழி தவறிவிட்டால் வெகு விரைவாக அவர்களை கொண்டு வந்து சேர்த்தோம். பாத்தியா, போய் நம்முடைய இப்ப கடைசியில் ஒரு நிலைமைய பாத்தியா, ஒருத்தன் மாமனுக்கு பேச முடியுமா, ஒரு வசூல் பண்ண முடியுமா, வருதா இல்லையா? ஐயோ, போனா என்ன கழிவு ஊத்துவாங்கன்னு தெரியலையே, நினைக்கிறமா இல்லையா? என் காரணம் என்ன? அந்த அட்வான்ஸ் அடிப்படையில ஒண்ணு செலுத்தும் போது சீட்டுக்கிட்ட மாதிரி வரிசையா சரியாகும். இந்த இடத்துலதான் நம்ம கவனமா பணியாற்ற வேண்டும். அவர்கள் மனிதன் என்பதை மறந்துவிட்டு செய்கிறார்கள். மனுஷனா எல்லா தவறும் வரும் அப்படிங்கறத உணர்ந்தவர்கள் இருந்தால் விமர்சனம் வைக்க மாட்டாங்க. யாரா இருந்தாலும் தப்பு நடக்கதான் செய்யும். ஏன் அல்ல தெளிவா சொல்றானே, மனிதனை செய்தான் வெளியெடுப்பான், ஆனால் இறைவனை மட்டும் நம்பி இருக்கக்கூடியவர்களே, அவனுடைய பாதையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர்களே, அவனால் ஒன்றும் செய்யவே முடியாது. ஆனா ஏன் அப்படி இருந்தும் நம்மிடம் இந்த குறைபாடு வருது என்று சொன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம், அதுலதான் கவனமா இருக்கும். இப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தில் குறிப்பிட்ட இந்த வரலாற்றின் ஒரு துணுக்கை நீங்கள் படிக்கின்ற பொழுது நமக்கு விளங்குது, நம்ம ஒழுங்கா நடக்கணும், ரொம்ப கவனமா நடக்கணும். நம்முடைய கவனம் சிதறும் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு சீர்குலைந்து விடும், அந்த பிரச்சாரம் எல்லாம் முடக்கப்பட்டு விடும். இதுவெல்லாம் அந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அல்லாஹ் மேலும் சில தகவல்களை தன்னுடைய வேதத்தின் மூலமாக சுட்டிக்காட்டலாம். இது போன்றவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்கின்ற பொழுது தெளிவாக குறிப்பிடுகிறார். மற்றவர்களின் வரலாறு அதுதான் சொல்றேன், இதுக்கு முன்னால ஒரு கூட்டம் இருந்து ரொம்ப வேகமா பிரச்சாரம் பண்ண, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், நான் கடைசியில உள்ளுக்குள்ள எல்லாம் வந்து சீல் எல்லாம் கடையப்பட வேண்டிய கழிவுகள் உள்ளே நிறை இருந்தது. அறிஞர் என்ற பெயரால் அவர்கள் செய்த காரியம் மட்டமான காரியம் அல்லாஹ்வுக்குள்ளார வெளிப்பார்வையில் அதிகம் நிறைய மிஞ்சி போறவான் தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. இது நம்ம சொல்ல அல்லாஹ்வுக்குள்ளார சுட்டிக்காட்டுறான். மதமுள்ளதீன ஹம்மில் தௌராத், தௌராத்தை சுமந்தார்களே அவர்களுக்கு உதாரணம் தெரியுமா? யா மதல் ஹிமார், கழுதைய போல அல்லாஹ் சொல்றோம். ஏன் தௌராத்தை கரைச்சு குடிச்சிருந்தான், அந்த வேதத்துல ஏற்று கட்டி எல்லாத்தையும் படிச்சு வச்சிருந்தா எல்லா விளக்கமும் தெரியும் அவனுக்கு. ஆனா அந்த வேதத்தில் சொன்னவராகும் அல்லது அந்த வேதத்திலிருந்து மக்களுக்கு இவன் சொன்ன அனுபவராக நடந்தாங்க நடக்கல, அதுக்கு மாற்றமா நடந்தான். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், இவர்கள் கழுதைக்கு சமம். இன்னொரு வசனத்துல இன்னொரு வகையா சொல்லும் போது இவர்களுடைய செயல்பாட்டை இறைவன் கண்டிக்கிறான். மக்களுக்கு நல்லது சொல்றீங்க, சொன்னமா சொல்லாத யாராச்சும் இருந்திருக்குமா? அல்ல சொல்றான், மக்களுக்கு நீங்கள் நன்மையே வந்தீர்கள், சுயத்தை மறந்து விட்டீர்களே, அன்பும் தத்துவ கிதாப், நீ பேசுறது கேட்டால அவனுக்கு அந்த வேதத்துக்கு சம்பந்தம் இருக்காது, ஆனா பேசின உனக்கு அந்த வேதத்துக்கு சம்பந்தம் இருந்துச்சா இல்லையா? ஒவ்வொரு பக்கத்தையும் பரப்பியா இல்லையா? ஒவ்வொரு வரையும் படிச்சியா இல்லையா? ஒவ்வொரு வரைக்கும் விளக்க சொன்னியா இல்லையா? அவன் அப்படி இருந்தான், நீ சொன்னதை கேட்டு அவனுதான் இருக்கான்,
எல்லாத்தையும் கரைஞ்சு குடிச்சுட்டு நீ எப்ப இன்னும் இந்த நாளைக்கு போன அல்லாஹ் அவ்வளவு தெளிவா சொல்றான். அறிஞர்கள் சருகினால் இந்த சமுதாயம் வழிகாட்டில் சென்றுவிடும். அதை மறுபடியும் கொண்டு வர்றது ரொம்ப சிரமம். இவ்வளவு தெளிவா அல்லாஹ் குறிப்பிடுறான். இந்த சபையில நீயே நான் சொல்றேன்னு சொன்னேன். இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லோருமே அழைப்பாளர்கள். மேடையில் பேசினா அழைப்பாளரா? ஒருத்தரை பார்த்து இதை செய்யாதீங்க அல்லாஹ் அவனுக்கு தடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அழைப்பாளர் தானே? இதை ஒரு ஆளை பார்த்து இதை செய்யாதீங்க அல்லாஹ் தடை செஞ்சிருக்க அப்படின்னு சொன்னால் அழைப்பாளர் தானே? இதை அழைக்கக்கூடிய பணியில் ஒவ்வொருவரும் நான் இருந்து கொண்டு இருக்கிறோம். மற்றவங்க அந்த வேலை கிடையாது. வாரந்து வாரம் சும்மா உட்காந்து பயான் கேட்பாங்க. கொஞ்சம் அப்படி இருந்தா கண்ணை அசத்துவாங்க. ஆனா நம்மை பொறுத்த மட்டும் கேட்டவர்கள் பேச வெளியில் பாஸ் பண்ணணும். இது நாலு பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும். அதன் மூலம் நன்மை அடைக்கணும். இந்த அடிப்படையில் நம்ம கேட்கணும். இது மாற்று கருத்து இருக்கா? அப்படி இருக்கின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் அழைப்பாளராக இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நாம் ரொம்ப கவனம் செலுத்தும். மற்றவர்களை விட நம்மின் மீது இறைவனுடைய அன்பு அதிகமானது. ஆனால் நம்முடைய செயல்பாடு மாறினால் இறைவனுடைய கோபமும் கடுமையாக இருக்கும். அல்லாஹ் தெளிவாக சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃபலூன். நீங்க செய்யாத மக்களுக்கு சொல்லவே சொல்லாதீங்க. யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? யார் இந்த கரத்தில் இருக்கிறார்களோ, யார் மக்களுக்கு முன்னின் நெஞ்சை நிமித்தி பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படின்னா இதான் மாறுக்கும், இப்படிதான் இருப்போம். இப்படி இருந்தா சேருங்க, இல்லைன்னா போங்க. ஒழுங்கா இருந்தா இருக்கிற இல்லைன்னா போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான் இது அல்லாஹ்வுடைய கூற ஆட்சி தங்க பணி அல்லாஹ் சொல்றான் அவர்கள் செய்து கொண்டார்கள். அப்ப அவ்வளவு தெளிவான முறையில இந்த கொள்கையை எப்படி நாம் போதிக்க வேண்டும், போதிக்கின்ற சூழலில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அவருடைய தூதரும் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். ஆனால் பறந்துன்னு சொல்லக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தவறுகளால் நாம் மிகப்பெரிய பாதிப்பை நாம் அடைக்கிறோம். காரணம் பார்த்தவங்க எல்லாம் அவங்களை மட்டும் தான் பார்த்தாங்க, வேற யாரையும் பார்க்க. கொள்கையை நாம் கொள்கையை பார்த்த வெளியில இருக்கிறவங்க யாரை பார்க்கறாங்க? தனி நபரை பார்க்கிறாங்க. ஆனால் கொள்கையை பார்க்கிற காரணத்தினால்தான் இதில் நான் இன்றைக்கு நாம் நினைத்திருக்கோம். நல்ல தெளிவா இறைவன் நமக்காக சில செய்திகளை சொல்றாங்க. ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, இறைவா எங்களுக்கு நேர்வழி காட்டிய பின்னால் இதிலிருந்து எங்களை தடமுறை செய்து விடாதே. இன்னக அன்தல் வஹ்ஹாப், நீயே மிகப்பெரும் கொடையாளர். எங்களுக்கு இந்த நேர்வழியை வந்து மிகப்பெரிய கொடையாக அன்பளிப்பாக எங்களுக்கு தந்திருக்கிற, கிடைச்சது எங்களை விட்டு போயிடக்கூடாது. ஆனால் இந்த களத்தில் இருக்கின்ற பொழுது எப்படி இறைவனிடத்தில் இறைவா எங்களை ஸ்டெடியாக்கி வைத்து கேட்கிறோமோ, இந்த ஸ்டெடியில் இருக்கும்போது சோதனைகள் வரும், எச்சரிக்கைகள் வரும், தாங்க முடியாத தொல்லைகள் மக்களால் கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் என்ன கேட்டாங்க? ரப்பனா அஃரிக் அலைனா, இறைவா எங்கள் மீது ஊற்றுவாயா? என்ன கூலிங்க தண்ணியை ஊற்றுறா? அல்லாஹ் சொல்றான், ரப்பனா அஃரிக் அலைனா சபரா, சகிப்பு தன்மையை பொறுமை எங்கள் மீது நீ ஊற்றுவாயா? என்ன வந்தாலும் இந்த களத்தில் இருந்து சந்திக்கின்ற தெருமை தேடிட்டேன், எதையும் தாங்கி நிற்கிற இதயத்தை கொடுத்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு மேல் எங்களை நீ வபாத்தாக்கு, நல்லடியார்களோடு எங்களை நீ சேர்த்து விடு. அல்லாஹ்விடம் நாம் கேட்க வேண்டிய பிரார்த்தனை. நெருக்கடியில் இருக்கின்ற பொழுது நாம் கடுமையான சூழலை சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ்விடம் நாம் கேட்க வேண்டிய பிரார்த்தனை என்று அல்லாஹ் இவ்வளவு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். அப்ப இதையெல்லாம் நாம் உணர்ந்து இந்த காலத்தில் நிற்க வேண்டும். பேசிக்காம போகும்போதுதான் கேள்வி கேட்கிறான, நாம் யாருக்காக இந்த பணியை செய்யல, யாரை முன்னிறுத்தியும் செய்யவில்லை, இறைவனுடைய வேதத்தை படித்தோம், அதன் கருத்துக்களை எடுத்து சொல்கிறோம்.
அல்லாஹ்வின் தூதரின் வாழ்க்கையை படித்துக் கொண்டிருக்கிறோம், அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கும் எனக்கு மட்டும் சொந்தமா, இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் சொந்தம். அல்லாஹ்வுடைய தூதரை இவர்கள் மறந்திருக்கிறார்கள், நாம் ஞாபகம் பண்ணிக் கொண்டிருக்கிறோம். நாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேதம் நமக்கு மட்டும் சொந்தமா, அல்லது இங்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டும் சொந்தமா, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொந்தம். அதை இன்றைக்கு நாம் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை யாராலும் மறுக்க முடியாது. அப்ப நம்ம யாரு காரி பணி செய்யறோம்? இறைவனுக்காக செய்கிறோம். என்று எந்த தனி மனிதனுக்காகவோ அவனுடைய செல்வாக்கிற்காகவோ இந்த பணியை நாம் செய்யவில்லை. 1000 பேர் வருவாங்க அப்படிதான் இருக்கு. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக தூக்கி கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இறைவனுடைய கட்டளை மதிக்கப்படுகின்றவரை இந்த இடத்தில் நாம் இருப்போம். ஆனால் அந்த கட்டளைகள் காலில் போட்டு விதிக்கப்படும் என்று சொன்னால், அது புறக்கணிக்கப்படும் என்று சொன்னால், அந்த இடத்தில் நமக்கு வேலை இல்லை. அல்லாஹ் அவ்வளவு தெளிவாக கூறப்படுகிறான். இறைவனுடைய வசனங்கள் கேலி செய்யப்பட்டால் பல தற்பொழுதுமாகும் அவதான், அவர்களோடு நீங்க அமரவே செய்யாது. எதுவரை நம்ம இங்க இருப்போம், எதுவரை பணி செய்வோம்? அல்லாஹ்வின் வேத வசனங்கள் முழுமையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். இறைவனுடைய செய்திகள் புறக்கணிக்கப்படாமல் இருக்கும் என்று சொன்னால் அதுவரை இருப்போம். அப்படிலாம் முடியாது. இதெல்லாம் செஞ்சுதான் நம்ம செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக நான் நடக்க வேண்டும் என்று சொன்ன யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப இங்கே நாம் இருப்பதற்கு காரணம் என்ன? இறைவனுடைய வேதத்தையும் அவனுடைய தூதரையும் நாம் தூக்கி பிடிப்பதற்கு வேலையே கிடையாது. ஈமானின் சுவையிலிருந்து மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும். அதற்காகத்தான் இங்கே நாம் பணி செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் நாம் அதை பெறுவதற்கு 3 வழிகளை சொல்லி காட்டுறாங்க. அது ஒவ்வொரு இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம். இந்த 3 நீங்க கொண்டு வந்து நீங்க சொன்ன எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இந்த கொள்கையில எனக்கு பயணிச்சுட்டே இருப்பீங்க. சலாசும் மண் புண்ண, சலாசும் மண் புண்ண பேகி வந்தது அலாவத்தல் ஈமான். 3 விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானின் சுவையை அடைந்து விட்டார், அதை சுவைத்து விட்டார். அதன் மூலம் மறுமையின் மிகப்பெரிய பொறிசெயர் அடைய இருக்கிறார் அப்படின்னு நான் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் இவனுக்கு நேசத்திற்குரியவராக இருந்தால் ஒரு அடியாளை நேசிக்கிறான், அல்லாஹ்விற்காக நேசிக்கிறான், அப்படி இருந்தால் ஈமானின் சுவையை அடைந்து கொண்டார். இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து சேரும். இன்றைய சூழல்ல என்னென்னா நம்ம வந்து பேஸ்புக்ல பாக்குறோம், வாட்ஸ்அப்ல பாக்குறோம், எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சா எல்லாத்தையும் ஓரம் கட்டிப்பிடி. இவனுக்கு இல்லை, இவனுக்கு இல்லை, இவனுக்கு இல்லை. அல்லாஹ் ஒருவனுக்காக இருக்கிறோம், அல்லாஹுடைய தூதருக்காக இருக்கிறோம். இதுவரை இந்த மனிதரை இறைவனுக்காக நேசித்தோம், இன்றிலிருந்து இறைவனுக்காக இருக்கிறோம். ஈமானுடைய சுவை என்ன? ஒருவன் ஒரு அடியாரை நேசிக்கிறான், இல்லாமல் இறைவனுக்காக மட்டும்தான் நேசிக்கிறான். இவன் ஈமானின் சுவை அறிந்து கொண்டான். தனிநபருக்கு பின்னாலோ ரசிகர் மன்றம் போல வந்து கூட்டமா போனாங்கன்னு சொன்ன ஈமான் சுவை கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதருக்காக அல்லாஹிற்காக இதை செய்தோம் என்று சொன்னால் இது செய்யும் கிடையாது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒருவன் வெறுக்கிறான் குஃபுருக்கு திரும்பி போறது ஒருத்தர் வெறுப்பான்ல, இது அன்கலஹுல்லாஹ் அல்லாஹ் அவனை காப்பாத்துறதுக்கு பின்னால அல்லாஹ் இனிமேல் அந்த பக்கம் நம்மளை கொண்டு போய் சேர்த்துக்கூடாது, எல்லாம் நம்மளை காப்பாத்தணும், மிகப்பெரிய வழிகட்டத்தை கொண்டு வந்து சேர்த்துனாலும் ஒவ்வொரு நேரம் நினைச்சுட்டு இருப்பானே. அதுபோல் பின்னார் நரகத்தில் தூக்கி போடுறதை அஞ்சுவதை போல் மறுபடியும் குஃபுருக்கு போறதை ஒருத்த வெறுப்பானே, நஞ்சா இருப்பானே, அவன் நிச்சயம் ஈமானுடைய சுவையை அடைந்து கொண்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முத்தாய்ப்பான 3 விஷயங்களை சொல்றாங்க. குறிப்பாக யாருக்கு சொல்றாங்க? யார் இந்த களத்தில் நின்று மக்களோடு தங்களுடைய போராட்டங்களை அமைத்திருக்கிறார்களோ, குறிப்பாக இந்த மார்க்கத்திற்கு ஆதரவாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற பணியில் முழுமூச்சாக யாரெல்லாம் களம் கொண்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான் உங்களுக்கு பெஸ்ட் இருக்கக்கூடாது. 2, நீங்கள் யாரை நேசித்தாலும் இறைவனுக்காக நேசிக்க வேண்டும், இறைவனுக்காக இருக்க வேண்டும். 3, ஒருவர் இறைவனாக செல்வதை எப்படி வெறுப்பாரோ அதுபோல்
மறுபடியும் அங்கே போயிடக்கூடாது, நம்ம வெறுக்கக்கூடிய சூழல் இருக்கணும், தெளிவான கொள்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படி அல்லாஹ் அப்படி கூறுறோம் சுட்டி காட்டுறாங்க. இதை கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாகவும் அல்லாஹும் அல்லாஹிற்காக அவருடைய தூதருக்காக பணி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். என காரணம், நாம் மறுமையில் இறைவனுடைய இறை தூதருடைய அதாவது தயவில் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் சிலருக்காக பரிந்துரை செய்வார்கள். அதில் பெரும்பாலிகள் இருப்பாங்க, சில பேருக்கு பரிந்துரை இல்லாமல் அவர்கள் சொல்லும் செல்வார்கள். ஆனால் மறுமையை பொறுத்த மட்டில அல்லாஹுடைய தூதர் அந்த பரிந்துரை செய்வதாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அனுமதி தர வேண்டும். ஆனால் அந்த இடத்துல நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னாங்க, நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏகத்துவம் தான் மறுமையில் மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு தர இருக்கிறது. தெளிவாக சொன்னாங்க, ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கோங்க. இறைவன் அடியானை விசாரணை செய்கின்ற பொழுது மீசான் தராசில் அவனுடைய நன்மை தீவு நிற்கப்படும். அவன் செய்த செயல்களுக்கு ஏடுகள் எல்லாம் அடுக்கி வைக்கப்படும். அப்படி அடுக்குகின்ற நேரத்தில் அது மேலும் போய்கிட்டே இருக்கும். தஸ்தாவேஜுகள் இருக்கும். இப்படியே வந்து அல்லாஹ் திருச்சி காட்டுமா, கடைசியாக இதுல தப்பிக்க முடியாது அப்படின்னு இருக்கிற நேரத்துல இறைவன் ஒரே ஒரு துண்டு சீட்டை மற்றொரு பொதையில் வைத்து செல்றான். அப்ப அந்த மனுஷன் நினைப்பானா, இவ்வளவு கட்டு கட்டா இருக்கு, ஒரு துண்டு சீட்டா அவங்களை காப்பாத்த போது அந்த இடத்தில் அல்லாஹின் அந்த ஒரு துண்டு சீட்டை போட்டவனே அது வயிற்ற கீழே வந்துடும், இது மேல போயிடும். அப்ப நாம் நம் முன்னிருக்கக்கூடிய கொள்கை என்பது மறுமையில் நம்மை காத்துக்கொள்ளு. அந்த கொள்கைக்காகத்தான் இங்கே பயணிக்க வேண்டும் என்று எவருக்காக இது பயணத்தில் இருந்தது நன்மை தராது என்பதை புரிந்து கொண்டு இந்த கொள்கையோடு வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய நல்ல நிலை எல்லாம் இருப்பதாக நம்ம நேரில் கொண்டிருக்கிறோம்.